நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் ஒரு ராஜாராணி கதை. இந்த ராஜாராணி கதையை பெரியவர் ஒரு காரண காரியத்தோடு சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆன்மீகத்தில் மூன்று விதமான நெறிமுறைகள், சித்தாந்தங்கள் உள்ளன. ஒன்று அத்வைதம், இன்னொன்று துவைதம், மூன்றாவது விசிஷ்டாத்வைதம். இதில் வைணவர்கள் பின்பற்றுகின்ற கொள்கை விசிஷ்டாத்வைதம், சைவர்கள் பின்பற்றுகின்ற கொள்கை அத்வைதம், மாதுவர்கள் பின்பற்றுகின்ற கொள்கை துவைதம். அதாவது அத்வைதம் என்று சொன்னால் ஒன்றுதான் என்று பொருள், துவைதம் என்று சொன்னால் ஒன்றில்லை இரண்டு என்று பொருள், விசிஷ்டாத்வைதம் என்று சொன்னால் அது ரெண்டு தான், அதே சமயம் அதற்கு மேல் ஒன்று உள்ளது என்று. இப்படி மூன்று விதமான கொள்கைகள் நம்முடைய ஆன்மீகத்தில். இதில் பெரியவருடைய கொள்கை அத்வைதம். பல முறை பல இடத்தில் நான் ஒரு அத்வைதி என்று அவர் சொல்லியிருக்கிறார். துவைத்தம் என்று சொன்னால் இரண்டு, இரண்டெல்லாம் இல்லை ஒன்றுதான், கடவுள் ஒருவரே, உலகம் ஒன்று என்று இந்த ஒன்றாகிய நிலைப்பாடு இருக்கிறது அல்லவா, அதை உணருவது, ஒன்று என்று தீர்மானமாக அறுதியிட்டு உறுதியாக சொல்லுவது, அதுதான் அத்வைதம். இது எப்படி இந்த ஒன்று ரெண்டு என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல என்று சிலருக்கு தோன்றலாம். பூமி ஒன்று, அது இரவு பகல் என்று இரண்டாக இருக்கிறது. சுவை ஒன்று, அது இனிப்பு கசப்பு என்று இரண்டாக இருக்கிறது. மனித இனம் ஒன்று, ஆண் பெண் என்று அது இரண்டாக இருக்கிறது. இப்படி ஒன்றுதான் இரண்டாக இருக்கிறது, அது ரெண்டா இருந்தா தான் அந்த ஒன்றை நாம தெரிந்து கொள்ள முடியும். ஆக பரமாத்மா, அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாவாகவும் காட்சி தருகிறான். நாம் வேறு, அவன் வேறு இல்லை. நமக்குள் அவன் இருக்கிறான், அவனுக்குள் நாம் இருக்கிறோம். இந்த உண்மையை தெரிந்து கொள்வது, அதற்கு பெயர் தான் அத்வைதம். இதை எப்படி புரியும்படி சொல்லுவது, அதற்குத்தான் பெரியவர் வந்து ஒரு ராஜாராணி கதையை சொல்லுகிறார். ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான். அந்த அரசன் அந்த பிள்ளையோடு காட்டிற்கு வேட்டையாட போன போது அந்த குழந்தை தொலைந்து போய்விட்டது, எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அரசன் சோகத்தோடு திரும்பினான். பிள்ளையை மிருகங்கள் அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான். ஆனால் பின்னாளில் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. காட்டில் காணாமல் போன அவனுடைய குழந்தையை காட்டில் உள்ள வேடுவர்கள் இருக்கிறார்களே, அவர்களில் ஒரு தம்பதியினர் எடுத்து வளர்த்து வருகிறார்கள் அப்படிங்கிற உண்மை அவனுக்கு தெரிந்தது. இந்த உண்மை தெரியும் பொழுது அரசன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். பரவாயில்லை, தனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு தன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று கருதி தன்னுடைய மந்திரியை அழைத்து, என் மகனை அழைத்து வந்து அரச பீடத்திலே அமர்த்தி இந்த நாட்டை அவனை ஆளச் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இறந்து விட்டான். இப்பொழுது மந்திரி ராஜாவின் வாரிசான ராஜாவை தேடிக்கொண்டு காட்டிற்கு வேடர்களை காண வந்தான். வந்த இடத்தில் வேடர்களும், ஆமாம், இந்த பிள்ளை எங்களுக்கு காட்டில் கிடைத்த பிள்ளைதான் என்று ஒப்புக்கொண்டு, இவன் இன்றைக்கு ஒரு நாட்டைக்கு அரசன் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, அழைத்து கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். இதுவரையில் கதையை சொன்ன பெரியவர் அவர்கள் இந்த இடத்துல தான் தன்னுடைய அத்வைத சித்தாந்தத்தும் எப்படி
இங்கே பொருத்தப்படுகிறது என்று காட்டுகிறார். அதாவது அரசன் மகன் இதுநாள் வரையில் வேடர்களோடு கலந்து வேடர்களுடைய பிள்ளையாக வாழ்ந்து வந்தான். அவன் தன்னை ஒரு வேடன் மகன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது அவன் வேடன் மகன் அல்ல, அரசன் மகன் என்று தெரிந்துவிட்டது. இது தெரிந்த மாத்திரத்தில் இந்த வேடன் மகன் என்கின்ற அந்த எண்ணம் உதிர்ந்து விட்டது. அவன் உடனே மந்திரியோடு நாட்டுக்கு வந்து ராஜாவாகவும் ஆகிறான். இப்பொழுது அவன் வேடன் மகன் இல்லை, வேடன் இல்லை, வேடுவனாக ஒரு காலத்தில் இருந்தவன். தான் ராஜாவின் மகன் என்று தெரிய வரவும் அவன் ராஜாவாக ஆகிவிட்டான். அதுபோல நாம் எல்லோருமே பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து வந்தவர்கள். நமக்கு அந்த உண்மை வாழும் பொழுது தெரிவதில்லை. பரமாத்மாதான் எல்லாம் என்று நமக்கு தெரிய வரும் பொழுது நாம் வேறு, அவன் வேறு இல்லை என்று ஒரு தெளிவு பெறுகிறோம். இந்த கதையை சொல்லிவிட்டு அவர் சொல்றார், ஜீவாத்மா என்ற வேஷத்தில் நாம் சம்சாரிகளாகவே நினைத்தாலும் வாஸ்தவத்தில் நாம் பரமாத்மாதான். இந்திரிய போக்கில் போய் நாம் என்ன செய்கிறோம், வேட்டையாடி கொண்டிருக்கிறோம். நாம் பிரம்மம் என தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், ஜலம் ஸ்படிகம் இந்த இரண்டும் பார்ப்பதற்கு ஒன்று போல இருக்கும். ஜலம் வந்து தண்ணீர் வந்து ஐஸ்கட்டி போல மாறும், உருகு நல்ல உறைந்து போகும் பொழுது. ஸ்படிகத்தையும் பனிக்கட்டியும் பக்கத்தில் வைத்து பார்த்தால் ரெண்டும் ஒன்று போல இருக்கும். ஆனால் பனிக்கட்டி உருகிவிடும், ஸ்படிகம் உருகாது, அது அப்படியே திடமாக இருக்கும். அதுபோல நாம் வந்து உண்மையில் தண்ணீர், நாம் வந்து பனிக்கட்டியாக இருக்கிறோம். நம்முடைய உண்மையான வடிவம் அது அல்ல. நாம் கரைந்தால் நாம் நீராகி விடுவோம். அதுபோல பக்தி புரிந்தால் நாமும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை தெரிந்து கொண்டு விட முடியும் என்று அத்வைத சித்தாந்தம் இருக்கிறதே, அந்த சித்தாந்தத்திற்கு ராஜாராணி கதையை உதாரணமாக சொல்லி அற்புதமாக நமக்கு விளக்க முற்படுகிறார் பெரியவர். இதுபோல இன்னமும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து குருவே காம கோடி குருவே.